வணக்கம் நம்ம கண்டிஷன்டு மைண்டை பற்றி இருக்கோம் இந்த வீடியோலையும் அதே பார்ப்போம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மைண்டுடைய கண்டிஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகினால இந்த வீடியோலையும் நம்ம அதையே பார்ப்போம் நம்முடைய மைண்ட் வந்து இறுகி போன காங்கிரீட் கலவை மாதிரி ஆயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாத அளவுக்கு அப்படி அது இறுகி போயிருக்கு அந்த அளவுக்கு இறுகி போன அந்த மைண்டை அந்தனுடைய கண்டிஷன்ஸை எப்படி வந்து அந்த இறுகி போன காங்கிரட்டை வேட்டு வச்சு வெடி வச்சு உடை தகர்த்து எடுப்பாங்களோ அது பிரேக்கர் இல்லாட்டி பிரேக்கர் மிஷின் வச்சு தகர்த்து எடுப்பாங்களோ அந்த மாதிரி தியானம் என்கிற வெடி அல்லது தியானம் என்கிற பிரேக்கர் இதை கொண்டு ரொம்ப கூர்ந்து கண்காணித்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக உடைச்சு உடச்சி 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 அதை கண்டிஷன்லெஸ் மைண்டாக பண்ணக்கூடிய அந்த முயற்சி அதுதான் வந்து அக வளர்ச்சிக்கான பயணம் அதுதான் ஆன்மீக பயணம் இது இப்போது ஒரு உதாரணம் மூலமாக ஒரு ஒரு சம்பவம் ஓஷோ சொன்னால் ஒரு சம்பவம் மூலமாக அவர் அதையே எப்படி ஒரு கண்டிஷனை ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை எப்படி உடைச்சார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஓஷோ ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறாரு அவர் வந்து ஜைன மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தில் அஸ்தமனத்துக்கு அப்புறம் உணவு உணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன்லேயே சின்ன வயதிலிருந்து வளர்க்கப்பட்டவர் ஓஷோ இப்போ இவருக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு ஆயிடுச்சு தன்னுடைய நண்பர்களோட ஒரு மலை உச்சிக்கு ட்ரெக்கிங் போகிறாரு ட்ரெக்கிங் போ போகிறதுக்காக அவங்க வந்து காய்கறி அரிசி எல்லாத்தையும் அங்கே மலை உச்சியில் போய் டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு எல்லாம் கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மலை உச்சியை சென்று அடைவதற்கு அதுக்குள்ளே வந்து சூரிய அஸ்தமனம் ஆயிடுது நாள் முழுக்க பயணித்து தான் அந்த மலை உச்சியை அடைய முடியும் ஓஷோக்கு ஒரு நண்பர்கள் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கே வந்து கடுமையான பசி வந்துடுது அவர் நண்பர்களிடத்துல ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இங்கேயே எங்கேயாவது வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இல்லை அந்த நண்பர்கள் வந்து நம்ம வந்து இருட்டுறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த மலை உச்சியை நம்ம அடையணும் அதனால் வந்து பயணத்தை வந்து இடைவிடாமல் தொடர்ந்து பயணம் பண்ணால் தான் இருட்டுறதுக்குள்ளே அந்த மலை உச்சியை அடைய முடியும் இல்லாட்டி மிருகங்களால் நம்ம தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகையினால் முதல்ல எல்லாம் நம்ம பயணம் பண்ணிடுவோம் இரவில் இருட்டினதுக்கப்புறம் டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்லவும் அதை மறுக்க முடியலை ஒரு நாள் அப்புறம் இவங்க நாலு நண்பர்கள் அவரோட இவர் அஞ்சாவது ஆள் அஞ்சு பேர் சேர்ந்து போகிறாங்க அப்புறம் சூரிய அஸ்தமனம் ஆகிடுது அங்கே வந்து சுள்ளி விறகுகளை வச்சு தீ மூட்டி சமைக்கிறாங்க நல்ல நறுமணம் இவங்க எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மசாலா பொருட்கள் மட்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு நல்ல நறுமணம் அந்த உணவு சமையல் ஆகும்போது ஒரு ஷோனுடைய மூக்கை துளைக்கிறது அந்த நறுமணம் வந்தோடனே பசி இன்னும் கிளறப்படுது அவர் ரெண்டு மூணு மணிலிருந்தே கடுமையான பசியில் இருந்தவருக்கு இன்னும் பசி கிளறப்படுது இப்போது இவருக்குள்ளே வந்து ஒரு போராட்டம் நடக்க தொடங்குது இப்போ வந்து உணவு சாப்பிடலாமா அஸ்தமனம் ஆயிடுச்சு நம்ம மத கோட்பாட்டின் படி அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம வந்து உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் அவருக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது இந்த ஃபைட்டு நடக்கும்போது எப்பவுமே வந்து இது டிப்ரிவல் நீடு பசி அப்படிங்கிறது ஒரு டிப்ரிவல் நீடு ஒரு பேசிக் நீடு அந்த பேசிக் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுதான் வந்து எப்பவுமே வெல்லும் மத கோட்பாடாக இல்லை இந்த பசியா அப்படின்னு பார்க்கும்போது பசி தான் வந்து வெற்றி அடையும் அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டியதில்லை ஆகையினால அவர் வந்து இந்த சமைச்ச உணவை சாப்பிட்றாரு ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் டென்ட்டுக்குள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவருக்குள்ளே வந்து ஒரு போராட்டத்தில் தானே இவர் சாப்பிட்டார் ஏதோ தப்பு பண்ணுறமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு ஆனால் பசி பசி கூட இவருனால் வின் பண்ண முடியல அதனால் சாப்பிட்டார் இப்போ இந்த குற்ற உணர்வு ஃபைட்டிங் உள்ளுக்குள்ளே நடக்குது அந்த கில்ட் இருந்து உருத்த தொடங்குது இப்போ இவருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் ஆகி இரவு பத்து மணிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் தொடர்ந்து வாமிட்டிங் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் வெளியே போய் போய் வாமிட் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த டென்ட்டுக்குள்ளே பார்த்தா இந்த நாலு நண்பர்களும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க நல்லா குரட்டையை விட்டு தூங்குறாங்க அப்போ கடைசியாக மூணு மணிக்கு அவர் வெளியே போய் வாமிட் பண்ணிவிட்டு உள்ள டென்ட்டுக்குள்ளே வரும்போது இந்த நண்பர்களை அவர் பார்க்குறாரு ஒரு நிமிஷம் நின்று இவங்கள்லாம் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதுவுமே ஆகலை இவங்களும் அஸ்தமனத்துக்கு தான் சாப்பிட்டாங்க அப்போ அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா வாமிட்டிங் வரும் அது உணவு பொருந்தாது ஃபுட் பாய்சன் ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் அது இந்த நாலு பேர்த்துக்குமே வந்து நடந்திருக்கணும் ஆனால் இந்த நாலு பேர்த்துக்கும் நடக்கலை எனக்கு மட்டுமே அது நடந்திருக்குது அப்போ எனக்கு மட்டுமே நடந்தது அப்படின்னா அது எக்ஸிஸ்டன்ஷியல் ட்ரூத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எக்ஸிஸ்டன்ஷியல் ட்ரூத்னா என்ன அப்படின்னா இப்போ அது ஒரு பொதுவான உண்மை எல்லாருக்கும் அப்ளிகபிளான ஒரு உண்மை இப்போ சைனைடு சாப்பிட்டோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்க இறந்துருவாங்க அது எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரூத் ஆனால் அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா வாமிட் வரும் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டென்சியல் ட்ரூத் கிடையாது ஏன்னா இப்படி சாப்பிட்டவங்க இருக்காங்க இவங்க நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அது எக்ஸிஸ்டன்சியல் ட்ரூத்தாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து அவருக்குள்ளே ஒரு இன்சைட் வந்து டக்குன்னு பல் தெரியுது அப்போ இதுதான் வந்து இன்சைட் இதுதான் வந்து அந்த கண்டிஷன் உடைக்கிற அந்த வெடி அந்த பிரேக்கர் பிரேக்கர் மிஷின் ஸோ இதை வந்து அவர் பார்த்தார் பார்த்த உடனே ஓ அப்போ இது எக்ஸிஸ்டன்ஷியல் ட்ரூத் கிடையாது எனக்குள்ள சின்ன வயசுலேருந்து இப்படி சொல்லி 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 நான் வளர்க்கப்பட்டதுனால எனக்குள்ள ஆன ப்ரோக்ராம் எனக்குள்ள ஆன பேட்டன் நான் ரொபோட்டிக்காக மாறிவிட்ட ஒரு விஷயம் இது என்னுடைய கண்டிஷன் மைண்டு அந்த மைண்டிலிருந்து வந்ததுனால அந்த மைண்டுக்கு எதிரான செயல்பட்டதுனால் சைக்காலஜிக்கலாக எனக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டு ஃபார்ம் ஆகி அந்த கில்ட்டு காரணமாக அந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டது ஃபிசியாலஜிக்கலாகவும் என்னுடைய உடம்பு பாதிப்புக்கு உள்ளாகி அந்த உண்ட உணவை வெளியே தள்ளக்கூடிய அந்த செயல் வந்து இங்கே நடந்திருக்கிறது என்பதை ஆழமாக அந்த பிரச்சனையினுடைய ரூட்டுக்கு போய் அதை பார்க்குறாரு அதை பார்த்த தருணத்தில் அவருடைய அந்த கண்டிஷன் உடையுது அந்த தருணத்திலிருந்து அவருக்கு இனிமேல் அது அது அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அவர் வந்து அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா அவருக்கு அந்த வாமிட்டிங் வந்து வரலை அப்போ அந்த கண்டிஷன்லேருந்து அவர் வெளியே வந்துட்டார் ஸோ இது ஒரு உதாரணம் இது மாதிரி என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன்னா அன்கான்சியஸில் எங்கேயோ அடி ஆழத்தில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னுடைய ஸ்பான்டேனிட்டி கூட அதிலிருந்து தான் வருது ஸ்பான்டேனியஸாக நான் ஒரு ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதுவும் அன்கான்சியஸில் எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் ஆழமாக ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குதோ அந்த அந்த ப்ரோக்ராம் தான் அந்த பேட்டன் தான் என்னுடைய பிஹேவியரை என்னுடைய இம்பல்சிவ் ஆக்டை என்னுடைய ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது ஆக இங்கே எதுவுமே வந்து நான் இல்லை அது நான் வந்து ஒரு அடிமையாக தான் இருக்கிறேன் என்னுடைய கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒரு அடிமையாக தான் இருக்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய இயல்பான ஒரு தாகமே வந்து விடுதலை உணர்வு விடுதலை உணர்வுனால் யாருக்கிட்ட இருந்து விடுதலை அப்படின்னா எங்கேயோ இருந்து நம்ம பெற்றது விடுதலை அல்ல என்னுடைய சொந்த மனதினுடைய கண்டிஷன்ஸ் கிட்ட இருந்து நான் விடுதலை அடையிறது தான் உண்மையான விடுதலை அந்த விடுதலை அடையிறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்து 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 நம்முடைய இன்சைட்ஸை வந்து வளர்த்துக்கணும் அந்த பிரேக்கிங் மிஷின் வச்சு நம்முடைய கண்டிஷன்ஸை வந்து உடைக்கணும் அப்புறம் அதுதான் வந்து அகச்சுதந்திரம் அக விடுதலை என்று சொல்லப்படுகிறது வணக்கம்